திடீர் மனமாற்றம் நடிகை கஸ்தூரி கிட்டே அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல பதிவு விட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா கஸ்தூரி அவர்கள் ஒரு ட்விட் பண்ணியிருந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டுச்சு ரஜினி ரசிகர்கள் மத்தியில் அந்த இனி ஃபோட்டோகிராஃபர் கிடைக்கலையா இவ்வளோ நாள் தான் கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிண்டல் தே துணியில் ஒரு ட்விட் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திச்சிருந்தது இப்போ கஸ்தூரி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் மிகப்பெரிய அளவில் மீண்டும் கவனத்தை எடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா ரஜினி கட்சியில் பணியாற்றுவேன் இதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற ஒரு ஆசையை வெளிப்பட்டிருக்காங்க அப்போ அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ரஜினிகாந்த் மீது திடீரென பாய்வதற்கு என்ன காரணம் அது இந்த கேள்வி என்னென்னா இப்போ இவங்க ஒரு நாளிதழுக்கு வந்து பேட்டி அளிச்சிருக்காங்க இந்த கேள்வி எதன் அடிப்படையில்னா சாத்தான்குளம் இஷ்யூல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்விட் பண்ணியிருந்தார் குற்றம் செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒரு ட்விட் பண்ணியிருந்தாங்க இப்போ தான் ஃபோட்டோகிராஃபர் கிடைச்சாரா அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அது ஊரே வந்து அந்த விஷயத்தில் பற்றி எரிஞ்சுது நான் எதிர்பார்த்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குரல் கொடுக்கணுமே தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை இல்லை உங்கள் மேலே சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கொடுத்தாங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அது அவங்க அவங்க தலைவர் மேலே வச்சுருக்கிற ஒரு பாசம் இருந்தாலும் எனக்கு ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தெரியும் நான் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன் அவர் இந்த தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றை ஏற்படுத்துவாருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க இன்னும் பல்வேறு கேள்விகள் அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் வந்து திமுக அனிதாபியாக மாறிவிட்டதாக சொல்லப்படுகின்றது அப்படின்னு கேள்விக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ரஜினியை பற்றி ட்விட்டரில் விமர்சனம் செய்தும் அப்படி சொல்கிறார்கள் நான் ரஜினியை பற்றி ஒரு ட்விட்டில் விமர்சனம் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறதுனால உடனே நான் திமுக அனிதாபி அப்படிங்கிற மாதிரி சிலர் கொண்டு போகிறாங்க அதில் எல்லவும் உண்மை கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தனி மனித தாக்குதல்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கட்சியில் நான் எப்படி போய் இணைவேன் ஐயய்யா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க எனக்கு வாய்ப்பு எனக்கு என்னுடைய ஆசை என்னன்னா நான் ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்கும் கட்சியில இணைந்து பணியாற்றணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஏன்னா நான் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அவரும் என்கிட்ட பேசியிருக்காரு கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஒரு மாற்று அப்படின்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போது இருக்கு அப்படின்னு கஸ்தூரி அவர்கள் ஒரு நாளிதழுக்கு இப்ப பேட்டி கொடுத்துருக்காங்க இப்ப இந்த பேட்டியை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி